ஆதியாகமம் 3:15 குறித்த தேவ ரகசிய வெளியரங்கம். இப்போ நம்ம ஒரு சினாப்சிஸ், தான் படித்த மனிதனுடைய தவறுகளுக்கு தானே தேவன் பொறுப்பெடுத்துக் கொள்கிறவர், இது வெளிப்படையாக இருக்குது. தான் படித்த மனிதன் மீது தன் உயிரே வைத்திருக்கிறவர் மெய்யான தேவன். மனிதன் செய்த தவறுக்கு தானே பொறுப்பெடுத்து அவனுக்கு அதில் பறிப்பதற்கு அவர் தயாராயிருக்கிறவர் என்பதை வெளிப்படுத்தியிருக்கிறார். அதை சிலுவையில் செய்து காண்பித்தார். இப்போதும் மனிதன் பாவம் செய்யும் போது அவனை நியாயந்திருக்காமல் அவனுக்காக பரிதவிக்கிறார். மனிதனை அன்றும் இன்றும் தன் பிள்ளையாகத்தான் படித்து கொண்டிருக்கிறார். நம்மளை உயிருக்குயிராக நேசிக்கிறார். நம்ம பாவம் செஞ்சால் நீ நாசமாப்போ அப்படி சொல்கிறவர் இல்லை. ஏன்னா பிள்ளை அதனால் அப்படி எந்த யாரும் அப்படி பிள்ளைய சொல்ல மாட்டாங்க. ஆமாம், ஆனால் இங்கே இருக்கு, நான் பாவிகளை எல்லா பாவிகளையும் வெறுக்கிறார். இயேசு பாவிகளை நேசிக்கிறார்ன்றிருக்கு, பாவத்தை வெறுக்கிறாரு, பாவிகளை வெறுக்கலை. அவர் சொல்கிறாரு, நான் பாவிகளை ரட்சிக்கிறதுக்கு தான் உலகத்துக்கு வந்தேங்கிறாரு. அங்கே குரானில் அல்லாஹ் பாவிகளை வெறுக்கிறார். நீங்கள் கிளியராக பார்க்கணும், கம்ப்ளீட் கான்ட்ராக்ட். இயேசு பழி வாங்கக்கூடாதுங்கிறார். அங்கே பழி வாங்குவது, கொலைக்கு பழி வாங்குவது முகமின்களே உங்களுக்கு நியமிக்கப்பட்டிருக்கு, அதில் உங்களுக்கு ஆசீர்வாதம் இருக்குன்னு உன்னில் பல வசனங்கள் குரான்கிறது. இயேசுக்கிட்ட பரலோக தேவன்றது வந்ததில் அவரே சொல்லிட்டாரு, நான் பேயின்னு அவரே சொல்லியிருக்கார் உலகங்களின் அதிபதி. இதுக்கு பிறகு நீங்கள் முடிவெடுத்துக்கணும். ரெண்டாவது பாயிண்ட்டு, குழந்தைகள் அவர் பிள்ளைகள் மேலே மனுஷன் மேலே உயிரே வச்சிருக்கிறார். மூணாவது, முதல் முறையாக ஆதியாகமம் 3:15 மூலமாக ஒரு புதிய தேவநீதியை தேவன் வெளிப்படுத்தினார். அதாவது ஒரு பாவத்துக்கு மரணம் என்று தண்டனை அறிவித்த பின் அந்த பாவத்தை ஒரு மனிதன் செய்ததை கண்டும் அவனை தேவன் மரணத்தினால் தண்டிக்கவில்லை என்றால் அந்த மனிதனுக்காக தேவனே மறிக்க வேண்டும். இதான் புது தேவநீதி ரூல் அண்ட் கொண்டுட்டார். இங்கே தான் கொண்டிருக்காரு, ஆதியாகமம் 3:15 வழியாக கொண்டிருக்காரு. இந்த ரூல் சிலுவையில் கேன்சல் ஆச்சு. பழைய ஏற்பாட்டில் கிருபை கிடையாது. எனவே மனிதன் செய்த மரணத்துக்கு ஏதுவான பாவத்துக்கு மன்னிப்பு கிடையாது. எனவே பழைய ஏற்பாடு காலம் முழுவதும் இந்த தேவ நீதி கடைபிடிக்கப்பட்டது. ஒருத்தர் மரணத்துக்கு ஏதுவான பாவம் செஞ்சால் அவன் கொலை தான் செய்யப்படணும், ஒன்றுமே பண்ண முடியாது. ஆனால் ஆதாமை விட்டுட்டார், ஆதாமை விட்டுட்டார் அப்படின்னா, ஆதியாகமம் 3:15 சொன்னார் அப்படின்னா அவனுக்காக நான் மறிப்பேனார். இதான் ரூல். அன்னைக்கு தேதி வரைக்கும் இயேசு சிலுவையில் மறிக்கிற வரைக்கும் ரூல் தான். அவர் சொல்லி ஒருத்தன் பாவம் செஞ்சு அவர் கண்ணுக்கு அதை வந்து தெரிஞ்சு அவர் ஸ்தானத்தை அவருடைய சமூகத்துக்கு வந்து அவர் அவனை வந்து தப்ப விட்டார்னா அவனுக்காக மறிக்கணும். சப்சிக்வெண்ட்டாக அவர் வந்து தப்ப விட்டார், ஆபிரகாமை தப்ப விட்டுருக்கிறாரு, தாவிதை தப்ப விட்டார். அதனால் அவர் ஆபிரகாமின் குமாரன், தாவிதின் குமாரன் வந்து அவங்களுக்காக மறித்தார். இந்த ரூல் சிலுவையில் முடிஞ்சு போச்சு. புதுசாக கிருபையை ஓப்பன் பண்ணிட்டார். கிருபையில் வேறு ரூல், ரூலே புது ரூலை கொண்டுட்டார். இதெல்லாம் நீங்கள் புரிஞ்சுக்கணும். தாவீது பத்சேபால் விஷயத்தில் பாவம் செய்தபோது அவன் மரணத்துக்கு ஏதுவான பாவத்தை செய்தபடியால் அவனை யாத்ராமம் 21:14 கட்டளைப்படி தேவன் மரணத்துக்கு ஒப்பு கொடுத்திருக்க வேண்டும். ஆனால் அவன் சாவதில்லை என தேவன் வாக்கு கொடுத்தார். தாவீது ராஜாவை இப்படி தப்ப விட்டபடியினால் தேவன் அவனுக்காக தாவீதின் குமாரன் என்ற பெயரிலும் பூமிக்கு மனிதனாக வந்து மறித்தார். அதனால தான் அவர் பேர் தாவீதின் குமாரன், இயேசுக்கு பேர் தாவீதின் குமாரன். 5, இதற்கு முன்னதாக யூதர்களின் கோத்திரப்பிதவான ஆபிரகாம் என்பவனோடு தேவன் நேரடியாக தோன்றி அவனோடு உடன்படிக்கை செய்தார். நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். அவர் அவனை வெளியே அழைத்து, நீ வானத்தை அண்ணாந்து பார், நட்சத்திரங்களை என்ன உன்னாலே கூடுமானால் அவைகளை என்ன என்று சொல்லி பின்பு அவனை நோக்கி, உன் சந்ததி இவ்வண்ணமாய் இருக்கும் என்றார். இந்த வசனங்கள் பார்க்க போகிறோம். இப்படி சொல்லிட்டாரு. ஆனால் அவன் என்ன பண்ணான், உன் சந்ததி உழுப்பரிசுக்கு இருக்குன்னு சொன்ன போற, அவனுக்கு பிள்ளையே கிடையாது, 75 என்னமாயிட்டு, உன் சந்ததி இப்படி இருக்குன்னு சொல்லிட்டார். ஆனால் அவன் நம்புனான் இருக்கு. ஆனால் என்னாச்சு, அடுத்த அதிகாரத்தில் அவன் மனைவி அவனை தலைக்குப்புற கவுத்திடுவான். ஆனால் ஆபிரகாம் தன் மனைவி சொல் கேட்டு, எகைன் ஏவாள் மாதிரி சாராள் சொல் கேட்டு, எகிப்திய அடிமை பெண்ணாகிய ஆகாருடன் சேர்ந்து இஸ்மவேலை உலகத்துக்கு கொண்டு வந்தான். ஆபிரகாமின் மனைவியாகிய சாராய் எகிப்து தேசத்தாளைய தன் அடிமை பெண்ணாகிய ஆகாரை அழைத்து அவளை தன் புருஷனாகிய ஆபிரகாமுக்கு மறுமனையாட்டியாக கொடுத்தாள். அவன் ஆகாரோடே சேர்ந்தபோது அவள் கற்பந்தரித்தாள். ஆகார் ஆபிரகாமர் குமாரனை பெற்றால் ஆபிரகாம் ஆகார் பெற்ற தன் குமாரனுக்கு இஸ்மவேல் என்று பெயரிட்டான். இப்போ தப்பு நடந்துருச்சு, மீறிட்டான். ஆதாம் ஏவாள் பண்ண மாதிரியே ஆதாம் பண்ண அதே தப்பை இவன் பண்ணிட்டான். இவனை கொலை பண்ணியிருக்கணும். ஆனால் என்ன பண்ணிட்டாரு, நீ தப்பு பண்ணினு கூட சொல்லலை அவனுக்கு. அவன் தப்பை அப்படியே தான் ஏற்றுக்கிட்டாரு. இது எங்கே வெளிப்பட்டதுன்னா, மத்தே 1:1 ஆபிரகாமின் குமாரன் தாவீதின் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவே வம்ச வரலாறு. இங்கே தான் தெரிஞ்சது, ஓ இவனுக்காக தான் மறிக்க வந்திருக்கிறார். ஸோ ரைட், நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க. இப்போ இந்த கீழ்ப்படியாமை ஒரு மரணத்துக்கு ஏதுவான பாவம். ஆனால் தேவன் ஆபிரகாமை மரணத்துக்கு ஒப்புக் கொடுக்கவில்லை. அவனுக்கு பதில் மனிதனாக உலகத்துக்கு வந்து சிலுவையில் மரித்தார். அவனுக்கு பதில் மரித்தாள். இதனால் தேவகுமாரன் இயேசுவுக்கு பெயர் ஆபிரகாமின் குமாரன். ஆபிரகாமுக்காக அவனுக்கு பதில் மறிக்க வந்த தேவன், இதான் அர்த்தம். இப்போ கொஞ்சம் கொஞ்சம் உங்களுக்கு டீப்பர் அண்டர்ஸ்டாண்டிங் வருது.
இதுதான் பைபிளுங்கிறது. சும்மா நீங்கள் அது கதை புக்கு மாதிரி படிக்கிறது இல்லை, இல்லை ஓதுறது கிடையாது. ஓதுறது வந்து கம்ப்ளீட்லி பைபிளில் கிடையாது, எகெயின்ஸ்ட் இயேசு. அது அவர் ஓத சொல்லலை. இப்பொழுது உங்களுக்கு தேவ ரகசியம் புரிந்து விட்டது. இயேசுவுக்கு பெயர் ஆபிரகாமின் குமாரனாகி தாவிதின் குமாரங்கே இயேசு கிறிஸ்து. மத்தேயு 1:1 ஆபிரகாமின் குமாரனாகிய தாவிதின் குமாரங்க இயேசு கிறிஸ்துவனுடைய வம்ச வரலாறு. அவர் இவங்க ரெண்டு பேருக்காக மறிக்க வந்தார். என்னன்னு இங்கே புரிஞ்சுக்கிட்டீங்க. இப்போ முக்கியமான ரகசியம் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. தேவனே மனிதனின் பாவத்துக்காக தன்னை பலியாக கொடுத்து கிருபை என்ற புதிய நன்மையை மனிதனுக்கு சிலுவை மூலம் கொடுத்து விட்டார். இப்போது மனிதன் இயேசுவை நோக்கி கூப்பிட்டால் அவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. இப்போ இயேசு யாருக்காக மறிக்க வேண்டியதில்லை, அவரே ஒரு தடவை மறிச்சிட்டார். க்ளோஸ்டு. யாருடைய பாவத்தையும் மரணத்துக்கு எதுவான பாவத்தையும் இயேசு மன்னிக்கிறதுக்கு ரெடியாக இருக்காரு. காரணம், இவர் தேவன் தெரிஞ்சு, தன்னை படைத்த தேவன் தெரிஞ்சு பிசாசு அவரை சிலுவையில் கொலை பண்ணான். அவன் மரணத்துக்கு அதிபதி, பாவத்துக்கு அதிபதி, அவன் நியூட்ரலைஸ் ஆகிட்டான். இப்போ கேள்வியை கேட்க முடியாது. இயேசு வந்து கம்ப்ளீட்டாக பவர் எடுத்துட்டார். இதன் அர்த்தம் என்னவென்றால், இனி பரலோக தேவனும் மனிதனுடைய பாவத்துக்காக மரணம் அடைய வேண்டியதில்லை. இதற்கான விலையை பிசாசிடம் ஒரேடியாக தன் ஜீவனை கொடுத்து தேவன் ஏதேன் தோட்டத்தில் நிறுவிய இந்த பரலோக விதியை மாற்றிவிட்டார். மனிதன் இயேசுவிடம் மாத்திரம் தன் பாவத்துக்கு மன்னிப்பு கேட்க வேண்டும், அவ்வளோதான். பிசாசு தன்னை படைத்து தேவனை நன்கு அறிந்தே அவரை சிலுவையில் அறைந்து கொலை செய்தமையால் இனி அவன் ஒருபோதும் பாவத்தை காட்டி சகல அதிகாரங்களுடன் மனிதனை மரணமடைய வைக்க முடியாது. மனிதன் உரிமையோடு இயேசுவிடம் பாவ மன்னிப்பை பெறும் உரிமையை பெற்றதனால் பிசாசினால் பழைய முறையில் மனிதனை கொலை செய்ய முடியாது. இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு சிலுவையோட மேன்மை என்னன்னு தெரிஞ்சிருச்சு. குரானில் முகமது கிபி 610 பிறகு அறிமுகப்படுத்தியுள்ள அல்லாஹ் என்ற உலகங்களின் அதிபதி என்ற பிசாசு பைபிள் தேவனுக்கு நேரடியான எதிரி. அல்லாஹ் என்பது பொய் மற்றும் கொலைகார ஆவி. மனிதன் மேல் எந்த அன்பும் இல்லாத பிசாசு தான் அல்லாஹ் என்ற கற்பனை தேவன். இதை நீங்கள் கற்பனை இறைவன் நீங்கள் புரிஞ்சுக்கணும். இப்போ உங்களுக்கு இந்த வசனங்கள், உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுத்த இந்த வசனங்களை குயிக்காக நம்ம பார்க்க போகிறோம். யோவான் 1:16 இங்கே தான் அவர் வந்து கிருபையை கொண்டு வர்றார். அவருடைய பரிபூரணத்தினால் நாம் எல்லாரும் கிருபை பெற்றோம், கிருபை மேல் கிருபை பெற்றோம். அது யோவான் 1:16 அவருடைய பரிபூரணத்தினால் நாம் எல்லாரும் கிருபையின் மேல் கிருபை பெற்றோம். இந்த கிருபை அவர் மூலம் வந்தது. எப்படி எனில், நியாயப்பிரமாணம் மோசேயின் மூலமாய் கொடுக்கப்பட்டது, கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உண்டாயின. இந்த கிருபையினால் என்னென்னா, ஒருத்தன் பாவம் செஞ்சு இயேசுக்கிட்ட போய் மன்னிப்பு கேட்டால் அவனுக்கு மன்னிப்பு கிடைக்கும். ஆமாம், இதுதான் கிருபை. பழைய ஏற்பாட்டில் இது கிடையாது. இயேசு தம் உயிரை கொடுத்து மறுபடியும் உயிரோடு வந்துட்டனால அந்த ரூலை மாற்றிட்டார். இப்போது இந்த ரூல் பாருங்கள், யாத்திராவும் 21:14, இது கிமு 1400. ஒருவன் பிறனுக்கு விரோதமாக சதிமோசம் செய்து அவனை துணிகரமாய் கொண்டு போட்டால் அவனை என் பலிபீடத்திலிருந்தும் பிடித்து கொண்டு போய் கொலை செய்ய வேண்டும். ரூல் போட்டார். இவ்வளோ ரூல் போட்டார். சாமுவேல் தாவீது அதை பண்ணிட்டான், அந்த தப்பை பண்ணிட்டான். ஒரு பொண்ணை அடையிறதுக்காண்டியே புருஷனை வந்து சதி ஆலோசனை பண்ணி கொண்டு போயிட்டான் உரியாங்கிறவனை. 2 Samuel 12:13, அப்பொழுது தாவீது நாத்தான் இடத்தில், நான் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்தேன், நீ தான் அப்படிமா. நாத்தான் தாவீதை நோக்கி, நீ சாகாதபடிக்கு கர்த்தர் உன் பாவம் நீங்க செய்தார், நீ தான் அந்த படுபாவி அப்படின்னு நேர நாத்தானை வச்சு ஒரு தீர்க்கதரிசி வச்சு ஆண்டவர் சொல்லிடுவார். சொன்ன உடனே சொல்வான், நான் பாவம் செய்ய மன்னிப்பு கேட்டான், ஆதா மாதிரி எதிர்த்து நிற்கல, ஏவாள் மாதிரி அவன் தான் காரணம் சொல்ல, நான் பாவம் செய்வேன், உடனே மன்னிப்பு கொடுத்துட்டார். இப்போ என்னாச்சு, அந்த யாத்ரா 21:14 ரூலை வயலேட் பண்ண முடியாது. தாவீதை கொலை செய்யணும், இது மரணத்துக்கு எதுவான பாவம்னு எழுதிட்டார். அவனை நீ சாமதில் சொன்னனால அவனுக்காக இவர் இறங்கி வந்தார். நடந்த இந்த செய்தி யோவாபுக்கு வந்தபோது, இப்போ யோவாபுங்கிற இவனோட தளபதி, தாவீதோட தளபதி, ஆனால் தாவீது இறந்துட்டான், அவனுக்கு பிறகு சாலமோன் ராஜாவாக இருக்கிறான். இந்த யோவாபு என்ன பண்ணான், ரெண்டு பேரை கொன்னனால அவன் பையன் அவனை கொலை செய்ய உத்தரவு போடுறான். இவன் பலிபீடத்து கொம்பை தான் பிடிச்சிக்கிட்டு இருக்கான். ஆனால் அவன் பிடிச்சிக்கிட்டுருக்கான்னு சொன்ன பிறகு சாலமோன் சொல்லுவான், அந்த ரூல் படி, அந்த யாத்திரா அவன் 21:14 அவனை கொலை செய்வான், ஒரு ஆள் போய் அவனை கொண்டுருவான். அந்த ரூல் இதை வந்து யோவாபுக்கு அந்த கிருபை இல்லை, ஆனால் தாவீதுக்கு அந்த கிருபை கொடுத்தாரு. அதனால் தாவீதின் குமார்னு அவனுக்கு பதில் மறிக்க வந்தார். யூ அண்டர்ஸ்டாண்ட் த ரீசன், உங்களுக்கு புரிந்தப்போ நடந்த இந்த செய்தி. இப்போ அந்த யோவா பற்றி, இந்த செய்தி யோவாவுக்கு வந்தபோது அவன் கர்த்தருடைய கூடாரத்துக்கு ஓடிப்போய் பலிபீடத்தின் கொம்புகளை பிடித்து கொண்டான். யோவாப் அப்சலோமின் பட்சம் சாயாதவனாக இருந்தும் அதோனை அவன் பட்சம் சாய்ந்திருந்தான். இவன் வந்து பெரிய பலசாலி, தாவீது கூட அப்படி இருந்தவன், ஆனால் தப்பு பண்ணிட்டான். கரெக்டாக நாள் கடந்தவனை அவனுக்கு தண்டனை கொடுத்துட்டாங்க.
தாவீது பலம் பெற்றவனை தண்டனை. யோவாப் கர்த்தரின் கூடாரத்துக்கு ஓடி போனான் என்றும், இதோ பலிபீட தண்டில் நிற்கிறான் என்றும் ராஜாவாகிய சாலமோனுக்கு அறிவிக்கப்பட்ட போது, சாலமோன் யோய்தாவின் குமாரனாகிய பெனாவை அனுப்பி நீ போய் அவன் மேல் விழு என்றான். இது தேவனுடைய கூடாரத்தில் இருக்கிறான். பெனாயா கர்த்தரின் கூடாரத்திற்கு போய் அவனை பார்த்து வெளியவா என்று ராஜா சொல்கிறார் என்றான். அதற்கு அவன், நான் வரமாட்டேன், இங்கேயே சாவேன் என்றான். ஆகையால் பெனாயா ராஜாவினிடத்தில் போய், யோவாப் இன்னபடி சொல்லி இன்னபடி எனக்கு மறு உத்தரவு கொடுத்தான் என்று மறு செய்தி சொன்னான். உள்ள கர்த்தருடைய கூடாரத்துக்குள்ளே போக பயப்படுறான். அப்பொழுது ராஜா அவனை நோக்கி, அவன் சொன்னபடியே நீ செய்து அவனை கொன்று அடக்கம் பண்ணி இவ்விதமாய் யோவாப் முகாந்தரம் இல்லாமல் சிந்தன இரத்தத்தை என்னை விட்டும் என் பிதாவின் வீட்டை விட்டும் விலக்கி போடு. ரீசன் கொடுக்குறான். அடுத்தது, அவன் தன்னை பார்க்கலும் நீதியும் நற்குணமும் உள்ள இரண்டு பேராகிய நேரின் குமாரன் அப்னேர் என்னும் இஸ்ரேவேலின் படைத்தலைவன் மேலும், ஏதேரின் குமாரன் அமாசா என்னும் யூதாவின் படைத்தலைவன் மேலும் விழுந்து, என் தகப்பனாகிய தாவீதுக்கு தெரியாமல் அவர்களை பட்டயத்தால் கொண்ட அவனுடைய இரத்த பொழியை கர்த்தர் அவன் தலையின் மேல் திரும்ப பண்ணுவாராக. அந்த யாத்திராம் 21:14 இவனுக்கு அது பனிஷ்மெண்ட் சொல்லிட்டான். இவன் போனான், அதே மாதிரி கொண்டான். இப்படியே அவர்களுடைய இரத்தப்பலி என்றும் யோவாபுடைய தலையின் மேலும் அவன் சந்ததியாரின் தலையின் மேலும் திரும்பட்டும். தாவீதுக்கும் அவர் சந்ததியாருக்கும் அவர் வீட்டாருக்கும் அவர் சிங்காசனத்துக்கும் என்றென்றைக்கும் கர்த்தராலே சமாதானம் உண்டாயிருக்க கடவுதென்றான். சொன்னபடியே அவன் போய் என்ன பண்ணிட்டான். அப்படியே யோய்தாவின் குமாரனாகிய பெனாயா போய் அவன் மேல் விழுந்து அவனை கொன்று போட்டான். அவன் வனாந்தரத்தில் இருக்கிற தன்னுடைய வீட்டிலே அடக்கம் பண்ணப்பட்டான். இப்போ இந்த ரூல், இந்த யாத்திராம் 21:14 ரூல் இங்கே அங்கே வந்து பின்பற்றப்பட்டது. ஆனால் தாவீது விஷயத்தில் அதை பண்ணலை. இப்போ ஆதியாகமம் 12:1 கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. இப்போ ஆபிரகாமை பற்றி, ஆபிரகாம் என்ன பாவம் என்ன, அவன் அவர் விட்டார், அதனால் ஆபிரகாமின் குமாரன் வந்தார். இப்போ பாருங்கள், நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன். பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உன்னில் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் சொல்லிட்டார். அடுத்தது வர்றாரு, மறுபடியும் 13 வர்றாரு, நீ பார்க்குற இந்த பூமி முழுவதையும் நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் என்றைக்கும் இருக்கும்படி கொடுத்து உன் சந்ததியை பூமியின் தூளை போல பெருக பண்ணுவேன். உன் சந்ததியை, அவனுக்கு பிள்ளையே இல்லை. ஒருவன் பூமியின் தூளை எண்ண கூடுமானால் உன் சந்ததியும் எண்ணப்படும். பின்னும் ஆபிரகாம், தேவரீர், எனக்கு புத்திர சந்தானம் அருளவில்லை, இதோ என் வீட்டிலே பிறந்த பிள்ளை எனக்கு சுதந்திரவாளியாக இருக்கிறான் என்றார். அப்படின்னா வேலைக்காரங்க பிள்ளைங்க சுதந்திரவாளியாக இருக்காங்க, நான் செத்து போனேன்னா வேலைக்காரங்களுக்கு தான் எல்லாம் போகுது அப்படிங்கிறான். அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி, இவன் உனக்கு சுதந்திரவாளி அல்ல, உன் கற்ப பிறப்பாக இருக்கிறவனே உனக்கு சுதந்திரவாளியாக இருப்பான் என்று சொல்லி சொல்லிட்டாரு. உனக்கு பிள்ளை பிறக்க போதே அப்படின்ட்டாரு. இவ்வளோ டைரக்டாக வந்து சொல்கிறாரு. வந்து சொல்லிட்டு அவர் அவனை வெளியே அழைத்து பர்சனலாக வந்து, நீ வானத்தை அண்ணாந்து பாரு. அப்போல்லாம் ஆபிரகாம்ட்டு டைரெக்டாக பேசுகிறார், வந்து நேராக வந்து பேசுகிறாரு. நட்சத்திரங்கள் எல்லாம் எண்ண உன்னாலே கூடுமானால் அவைகளை எண்ண என்று சொல்லி, பின்பு அவனை நோக்கி, உன் சந்ததி இவனமாக இருக்கும் என்றார். இன்றைக்கி இயேசுவை ஏற்றுக்கொள்கிறவங்க எல்லாரும் ஆபிரகாமுடைய சந்ததி. கலாத்தியர் 3:28-29 பவுலை வச்சு விளக்கிட்டார், நான் ஆபிரகாமுடைய சந்ததி, இயேசுவை ஏற்றுக்கொள்கிறேன், அவ்வளோ பேரும் ஆபிரகாமுடைய சந்ததி. அதனால் எண்ண முடியாது, எவ்வளோ கிறிஸ்தவம் உண்மையான கிறிஸ்தவம் உலகத்தில் யாரும் எண்ண முடியாது. உன் சந்ததி இவனமாக இருக்கும் என்றார். அவன் கர்த்தரை விசுவாசித்தான், அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார். அவன் ஆல்மோஸ்ட் சரீரம் செத்து போனவனாக இருந்தான், ஆனால் உனக்கு பிள்ளை பிறக்கும், உன் சந்ததி இப்படி இருக்குன்னு சொன்னார், நம்புனான். இப்போது இன்னொரு விஷயமும் அங்கே பண்ணியிருக்கிறாரு. அவர் வந்து சொல்கிறதுக்கு முன்னாலே, அவர் வந்து இவன் பாவம் பண்ணுறதுக்கு முன்னாலே ஒரு தீர்க்கு தரிசனத்தை கொடுக்குறார். அவன் பிள்ளையை பிறக்கலை, அவனுக்கு பிள்ளையே பிறக்கலை, ஆனால் எல்லாம் சொல்லிட்டு சொல்கிறார். அப்பொழுது அவர் ஆபிரகாமை நோக்கி, உன் சந்ததியார் தங்களுடையதல்லாத அந்நிய தேசத்திலே பரதேசிகளாக இருந்து அத்தேசத்தாரை சேவிப்பார்கள் என்றும், அவர்களால் 400 உபத்திரவப்படுவார்கள் என்றும் நீ நிச்சயமாய் அறியக்கடுவாய். இது என்னாச்சு, இவன் வந்து அடுத்த அதிகாரத்தில், 16 தான் எகிப்தின் அடிமை பெண் ஆகாரோட சேர்ந்து இஸ்மவேலை பிறக்க போகிறான். 15 சொல்லிட்டார், உன் சந்ததியார் உனக்கு பிறக்க போகிறது, உன்னோட ஒரிஜினல் சந்ததியார் அந்நிய தேசத்தில் 400 அடிமையாக இருப்பாங்க. எகிப்து பெண் ஆகார் பெண்ணை எடுத்து இஸ்மவேலை உருவாக்குனனால எகிப்துக்கு இஸ்ரவேலரை 430 ஆக்சுவலாக
430 வருஷம் இருந்தாங்க. 30 வருஷம் நல்ல பீரியடு, 400 வருஷம் அடிமைத்தனம் அனுப்பினார், தண்டனை கொடுத்துட்டார். தண்டனையை ஃபஸ்ட்டு அனௌன்ஸ் பண்ணிட்டார், இவன் தப்பை அடுத்த அதிகாரத்தில் தான் பண்ண போகிறான். இப்போ தப்பு பண்ணல, தப்பை அடுத்த அதிக 16ல தான் பண்ண போகிறான். 15ல சொல்லிட்டார், உன் சந்ததி அடிமையாக இருக்கும், 400 வருஷம் இருக்குன்ட்டார். நீங்கள் பாருங்கள் எப்படி இவ்வளோ தூரத்துக்கு அவர் பிளான் பண்ணுறாருன்னு பார்த்துக்கோங்க. இப்போ நான் இங்கே இருந்து உங்கள்கிட்ட பேசுகிறேன், நீங்கள் அதை பார்க்குறீங்க அப்படின்னா இதெல்லாம் அப்பே பிளான்டு, பூமியை உண்டாக்குறதுக்கு முன்னாலே பிளான்டு. ஆமாம், இவர்கள் சேவிக்கும் ஜாதிகளை நான் நியாயம் தீர்ப்பேன், பின்பு மிகுந்த பொருள்களுடனே புறப்பட்டு வருவார்கள். இப்போ சொல்லிட்டாரு, இதில் உனக்கு சந்ததி இப்படி இருக்கும்ப்பா, அவங்க 400 வருஷம் இங்கே இருப்பாங்கப்பா, அடிமையாக இருப்பாங்கப்பா எல்லாம் சொல்லிட்டாரு. இவனுக்கு பிள்ளை இல்லை, இவருக்கு பிள்ளையெல்லாம் பிள்ளை பிறக்கிறதுக்கு சான்ஸே இல்லை. ஆனால் சொல்லிட்டார், இதுதான் இப்போ அடுத்த அதிகாரம் வருது பாருங்க. அடுத்த அதிகாரம், ஆபிரகாமுடைய மனைவியாகி சாராய்க்கு பிள்ளை இல்லாத இருந்தது. ஆதியாகமம் 16:1, எகிப்து தேசத்தாளாகிய ஆகார் என்னும் பேர் கொண்ட ஒரு அடிமை பெண் அவளுக்கு இருந்தாள். இப்போ இஸ்மவேல் பிறந்த வரலாறு பார்க்க போகிறீங்க. அவன் வந்து எகிப்து தேசத்து அடிமை பெண் இருக்கிறான், அந்த பெண்ணோட சேர்ந்து இஸ்மவேலுங்கிற பிள்ளை பிறந்தனால அதுக்கு தண்டனை 1, அவனுடைய சந்ததி 400 வருஷம் எகிப்தில் அடிமையாக இருந்தாங்க, எகிப்தியிட்ட அடிமையாக விட்டுட்டார் 400 வருஷம். அடுத்தது 2, ஆபிரகாமுடைய அவனுடைய பாவத்துக்கு இவரே பொறுப்பெடுத்து ஆபிரகாமுடைய மகன் அப்படின்னு சொல்லி பூமிக்கு வந்து அவர் வந்து அவனுக்காக மரித்தார். இந்த 2 காரியங்களை தேவன் பண்ணார். அடுத்து என்ன பண்ணார் தெரியுமா? எப்படி இவங்க இஸ்ரவேலர் எகிப்துக்கு போய் அடிமைத்தனத்திலிருந்து திருப்பி வந்தாங்களோ, 400 வருஷம் கழித்து வெளியில் வந்தாங்களோ, அதே போல் இவர் இயேசு பிறந்த உடனே ஏரோதராஜா அவரை கொலை பண்ண முயற்சி பண்ணுவான், அவரை எகிப்து கொண்டு போக சொல்லி தூதனை வச்சு எகிப்துக்கு அனுப்பிடுவார், எகிப்துலேருந்து அவர் திருப்பி வருவார் மறுபடியும். அதனால் எகிப்துலேருந்து என் குமாரனை வரப்பண்ணினேன். இஸ்ரவேல் எப்படி எகிப்தில் போய் திரும்பி வந்ததோ அதே போல் இயேசு எகிப்துலேருந்து திரும்பி வருவார். அது தீர்க்க தரிசனமாக சொல்லியிருக்கு, எகிப்துலேருந்து என் குமாரனை திரும்ப வரப்பண்ணினேன். அதே சீக்வன்ஸ் பண்ணுவார், அது பண்ணார். இதெல்லாம் கொஞ்சம் நீங்கள் இருந்து பைபிளை படித்து கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். இயேசுவை நேசிச்சுட்டா பிரச்சனை ஒன்றுமேல எல்லாம் புரிஞ்சிடும். ஆபிரகாமுடைய மனைவியாகிய சாராய்க்கு பிள்ளை இல்லை இல்லாத இருந்தது. எகிப்து தேசத்தாளை ஆகார் என்னும் பெயர் கொண்ட ஒரு அடிமை பெண் அவளுக்கு இருந்தாள். இப்போ என்ன நடந்தது? சாராய் ஆபிரகாமை நோக்கி, நான் பிள்ளை பெறாதபடிக்கு கர்த்தர் என் கற்பத்தை அடைத்திருக்கிறார், என் அடிமை பெண்ணோட சேரும், ஒருவேளை அவளால் என் வீடு கட்டப்படும் என்றாள். சாராயின் வார்த்தைக்கு ஆபிரகாம் செவி கொடுத்தான். டேஞ்சர் ஆயிடுச்சு, எகைன் ஆதாம் ஏவாள் மாதிரி. ஆபிரகாம் கானான் தேசத்தில் 10 வருஷம் குடியிருந்த பின்பு ஆபிரகாமின் மனைவியாக சாராய் எகிப்து தேசத்தாளாகிய தன் அடிமை பெண்ணாகி ஆகாரம் அளித்து அவளை தன் புருஷனாகிய ஆபிரகாமுக்கு மறுமனையாட்டையாக கொடுத்தாள். அவன் பேர் ஆபிரகாம் கிடையாது, ஆபிரகாம் பேர். 17 தான் அவன் பேரை மாற்றுவார். அது அவன் 17 தான். அவன் ஆகாரை சேர்ந்தபோது அவள் கற்பம் தரித்தாள். அவள் தான் கற்பவரியான கண்டபோது தன் நாச்சியாரை அற்பமாக எண்ணினாள். இப்போது ஆயிடுச்சு, எகிப்தின் அடிமை பெண்ணுக்கிட்ட கற்பமாகி ஒரு குழந்தையை பெற்றுப்பா. ஆகார் ஆபிரகாமுக்கு ஒரு குமாரனை பெற்றால், ஆபிரகாம் ஆகார் பெற்ற தன் குமாரனுக்கு இஸ்மவேல் என்று பெயரிட்டான். ஆபிரகாம் தான் விடுறான், இஸ்மவேல்னு பேர் விடுறான். கர்த்தரும் இஸ்மவேல்னு பேர் விடுன்னு சொல்லுவார். அதனால் பலத்த ஜாதியாவான். அதில் ரகசியம் இருக்குது சார், ரகசியம் இருக்குது சார். இன்றைக்கி முஸ்லீம்கள் நல்லா இருக்காங்கன்னா பைபிளில் அந்த ரகசியம் இருக்குது, உங்களுக்கு தெரியாது, நான் சொல்லித்தரேன். எகிப்தின் அடிமை பெண்ணான ஆகார் கர்ப்பபதியான உடனே சாராளுக்கு அவளுக்கு இடையில் டகாபார் வந்தோடனே அவள் தான் வீட்டு நாச்சியார். என்ன பண்ணுவான்? கொடுமைப்படுத்த தூங்குவான். அவட்டிருந்து தப்பிக்கிறதுக்கு ஓடுவான். யார்? ஆகார் ஓடுவான். ஆனால் அங்கே ஓடும்போது தூதன் வழியும் மறிப்பான், நீ கற்பபதியாக இருக்க, ஒரு குழந்தை பெறுவே, அவனுக்கு இஸ்மவேல்னு பேரிடுன்னு. அங்கே தூதன், கர்த்தருடைய தூதன், கர்த்தர் அவனுக்கு இஸ்மவேல்னு பெயர் கொடுப்பார். அவளெல்லாம் அதே பேர் கொடுப்பான், இஸ்மவேல்னு பெயர் கொடுப்பான். கர்த்தரே அவனுக்கு இஸ்மவேல்னு பேர் கொடுத்தனால அவன் துஷ்ட மனுஷனாக இருப்பான் அப்படின்ட்டு இருக்கு. தன் சகோதரருக்குள்ளே எதிர்த்து நிற்பான் அப்படின்ட்டு இருக்கு. நல்ல பேர் கொடுக்கல, பலத்த ஜாதியாவான், துஷ்ட மனுஷனாக இருப்பான். ஆனால் அவனுக்கு பேர் யார் கொடுத்தான்னா கர்த்தரே கொடுத்தாரு. இஸ்மவேலுங்கிறது கர்த்தர் கொடுத்த நாமம். அதனால் முஸ்லீம்ஸ் இன்றைக்கி பலத்த ஜாதியாக இருக்கிறாங்க, ஆனால் கொலைகளை பண்ணிகிட்டு இருக்காங்க, துஷ்ட மனுஷனாக இருக்காங்க. இங்கே இருக்குது, அவர் கொடுத்துருக்க பேர்னால் முஸ்லீம்ஸை சும்மாலாம் அப்படி அடிச்சிடலாம் முடியாது. அது இருக்குது, அந்த ப்ராமிஸ் இருக்குது. கர்த்தரே பேர் கொடுத்தாருன்னா அந்த சந்ததி நிற்கும். அது துஷ்டமானதுனா இருந்தாலும் நிற்குது, அவ்வளோதான். ஏன்னா அவர் பேர் கொடுத்துருக்கிறார். இந்த ரகசியங்களை, தேவ ரகசியங்களை புரிஞ்சுக்கோங்க. இந்த ஆபிரகாமுக்கு 17:1 பேரை மாற்றுவார், ஓம் பேர். 2:3 பேரை மாற்றுவார், 17வது அதிகாரத்தில் ஓம் பேர். இன்னும் ஆபிரகாம் கிடையாது, ஆபிரகாம். அவனுடைய சந்ததி பலத்து நிற்குது. அதனால் ஆபிரகாமுடைய சந்ததி இயேசுவோட பிள்ளைங்க. இப்போது
இதை நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க, எப்படி இவன் ஆபிரகாமுக்கு இது ஆபிரகாம் வந்து பாவம் செய்தான், அதன் மூலம் ஒரு குழந்தை பிறந்தது அப்படிங்கிறத நீங்கள் இந்த வசனங்கள் மூலம் அறிஞ்சிக்கிட்டீங்க. இதில் ஆச்சரியப்பட வைக்கும் தேவனுடைய குணம் என்னவென்றால், அவர் ஆபிரகாமுடன் பேசுகையில் அவன் ஆகார் விஷயத்தில் பாவம் செய்வதற்கு முன்னமே அவனுடைய சந்ததி எகிப்தில் 400 வருடங்கள் அடிமைகளாக இருப்பார்கள் என்று தவறு நடக்கும் முன்னரே தண்டனையை அவனிடத்தில் அறிவித்து விட்டார். அந்நிய தேசத்திலே பரதேசிகளாயிருந்து அந்நிய தேசத்தாரை சேவிப்பார்கள் என்றும் அவர்களால் 400 வருஷம் உபத்திரவப்படுவார்கள் என்றும் ஆதியாகமம் 15:13-14 வசனத்தில் ஆபிரகாமுக்கு பிள்ளையே இல்லாத போது இதனை தேவன் தீர்க்க தரிசனமாக கூறி தன்னுடைய இயல்பு என்ன என்பதை காண்பித்துள்ளார். இந்த தீர்க்க தரிசனம் அப்படியே நிறைவேறியது. ஆதியாகமம் 16:16 ஆபிரகாம் ஆகார் விஷயத்தில் பாவம் செய்தான், ஆனால் முன்னாலே அதை சொல்லிட்டார். இதே போல பேதுரு தன்னை காட்டி கொடுப்பான் என்று அவனிடமே சொல்லி அவனை முதலிலேயே மன்னித்து விட்டார். நீ குணப்பட்ட பின் உன் சகோதரனை திறப்படுத்து என்றார். இப்போ நீங்கள் ஆதியாகமம் 15:15 இப்போ நீங்கள் தான் பார்த்தீங்க, அதை பார்த்துட்டீங்க. அவர் அதுக்கு முன்னாலே சொல்லிட்டாரு. அதே போல பேதுருக்கிட்ட சொல்றாரு, பின்னும் கர்த்தர் சீமோனே சீமோனே, இதோ கோதுமை சுலகினால் புடைக்கிறது போல சாத்தான் உங்களை புடைக்கிறதுக்கு உத்தரவு கேட்டுக்கொண்டான். லூக்கா 22:31 சொல்லிட்டு எடுத்து சொல்றார், நானோ உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு உனக்காக வேண்டிக் கொண்டேன், நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரனை திறப்படுத்து என்றார். இது அப்படியே நடந்தது. அவன் நாம் சாவிலும் உண்மை பின்பற்றுவான், நானோ நீ என்னை 3 தடவை மறுதளிப்பம் பண்ற, அதுதான் நடந்தது கடைசியில். ஆனால் முதலே அவன் பாவம் பண்ணுவான்னு சொல்லிட்டாரு, அவனை மன்னிச்சிட்டாரு, நீ குணப்பட்ட பின்னு உன் சகோதரனை திறப்படுத்துட்டாரு.